வணக்கம் மக்களே. ஸ்கூபா டைவிங்னாலே நம்ம மைண்டுக்கு டக்குன்னு வர இடங்கள் எதுவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்தமான், கோவா, மால்டிவ்ஸ் இப்படி தான் இருக்கும். ஆனால் நம்ம பாண்டிச்சேரியிலேயே ஸ்கூபா டைவிங் பண்ணி பார்த்துருக்கீங்களா? எஸ், ஆமாம் மக்களே, இன்றைக்கி அதை தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்களும் எங்கள் கூட வந்து ஸ்கூபா டைவிங்கில் கலந்துக்கோங்க. வெல்கம் டு தி ஹம் எக்ஸ்ப்ளோரர் சேனல் மக்களே. நம்ம இன்னைக்கு ஸ்கூபா டைவிங் பண்ணுறதுக்காக பாண்டிச்சேரியில் இருக்க அர்பன் நோமாட் அட்வென்ச்சர்ஸோட ஆஃபீஸுக்கு போயிட்டு இருக்கோம். இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எக்ஸாக்டாக 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த இடத்தோட கூகுள் மேப் லொக்கேஷனும் நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நம்ம எக்ஸ்ப்ளோரர் களத்தில் இறங்கிட்டாரு. இதுதான் அர்பன் நோமாட் அட்வென்ச்சர்ஸோட ஆஃபீஸ். இந்த போர்டு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இங்கே ஸ்கூபா டைவிங் மட்டும் இல்லாமல் கயாக்கிங், ஜெட் கயாக்கிங், ஸ்னார்க்லிங், எத்திக்கல் ஃபிஷிங்னு நிறைய பண்ணுறாங்க. அதுக்கான ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இவரோட பேர் தான் நவீன். இவர் தான் நம்மளோட ஸ்கூபா டைவிங் கோர்ஸ் இன்ஸ்ட்ரக்டர். இந்த ஸ்கூபா டைவிங் பார்த்தீங்கன்னா 2 நாளாக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா உட்கார வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒரு குட்டி வாட்டர் பூலில் நமக்கு ப்ராக்டிக்கலாக எல்லாமே சொல்லி தருவாங்க. 2வது நாள் மார்னிங் நம்ம கடலில் போய் ஸ்கூபா டைவிங் பண்ண போவோம். நாங்கள் அர்பன் நோமாட் அட்வென்ச்சர்ஸை சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பாடி டைவிங் சென்டர். பாடியோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் அசோசியேஷன் ஆஃப் டைவிங் இன்ஸ்ட்ரக்டர்ஸ். பாடிங்கிறது ஸ்கூபா டைவிங் டேர்ம்ஸில் சொல்லணும்னா வேர்ல்டு வைட் ரெக்கக்னைசபிள்ங்கிறதுனால நாங்கள் இதை சூஸ் பண்ணோம். நீங்கள் இங்கே என்ஜாய் மட்டும் பண்ணுறது இல்லாமல் சர்டிஃபிகேஷன் கோர்ஸஸும் பண்ணலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு பாடி ரெக்கக்னைஸ்டு சென்டர்ங்கிறனால இங்கே நீங்கள் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் முடிச்சா வேர்ல்டு வைட் எங்கே வேணால் நீங்கள் ஸ்கூபா டைவிங் பண்ணலாம். நம்ம உள்ளே போன உடனே நம்மக்கிட்ட ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. நமக்கு ஏதாச்சும் மெடிக்கல் கண்டிஷன்லாம் இருக்கான்னு வெரிஃபை பண்ணிப்பாங்க. ஸ்கூபா டைவிங் பண்ணுறதுக்கு நம்ம ஃபிட்டான் கன்ஃபார்ம் பண்ணிட்ட பிறகு நம்மளை தீர செக்ஷனுக்கு கூப்பிட்டு போவாங்க. இந்த இடத்துல இவங்க ஜீரோ வேஸ்ட் கன்சர்வேஷனை ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது தேவையான பொருட்களை மட்டும் பயன்படுத்துகிறாங்க. என்விரான்மெண்ட்டுக்கு எந்த ஒரு ஹார்மும் பண்ணுற மாதிரியோ இல்லை பொல்யூட் பண்ணுற மாதிரியோ எந்த ஒரு விஷயமும் இவங்க பயன்படுத்துறது இல்லை. அடுத்து நீட்டாக லைனாக அடுக்கி வச்சிருந்த ஸ்கூபா டைவிங் எக்யூப்மெண்ட் வச்சிருந்த இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. அதை தான் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அங்கே எப்படி ஸ்கூபா சூட் போடணுங்கிறத நம்ம இன்ஸ்ட்ரக்டர் எக்ஸ்ப்ளோரருக்கு விலாவரியாக விளக்கிட்டு இருக்காரு. சூறாவளி கிளம்பியதடாங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்ப்ளோரர் ட்ரைனிங்க்கு பவரஞ்சர்ஸ் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு புயல் வேகத்தில் போயிட்டு இருந்தாரு. எங்கப்பா இவ்வளோ வேகமாக போறேன்னு உட்கார வச்சு தியரி செஷன் எடுக்க ஆரம்பிச்சாங்க. இதுவும் ரொம்பவே முக்கியமான ஒரு செஷன். ஏன்னா இதில் ஸ்கூபா கீரோட எக்ஸ்பிளனேஷன், அது எப்படி வேலை செய்யும், என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, கடல் கடையில் ஸ்கூபா டைவிங் பண்ணும்போது எதெல்லாம் பெஸ்ட் ப்ராக்டிசஸ், இதெல்லாம் நமக்கு இந்த செஷனில் சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் டைவிங் செஷன். இதை ப்ரீ டைவிங் இல்லைனா பூல் டைவிங் செஷன்னு கூட நம்ம சொல்லலாம். ஒரு சின்ன வாட்டர் பூலுக்குள்ளே நம்மளை இறக்கி திரும்ப ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தண்ணிக்குள்ளே யூஸ் பண்ண வேண்டிய சயின்ஸ், சிம்பிள்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு சொல்லி தருவாங்க. சொல்லி கொடுத்த பிறகு நம்மளை எல்லாத்தையும் செஞ்சு காட்ட சொல்லி ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. இப்படி பண்ணுறனால அடுத்த நாள் நம்ம கடலுக்குள்ளே ஸ்கூபா டைவிங் பண்ண போகும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், முக்கியமாக பதட்டமாக இருக்காது. அன்னைக்கு டைவிங் செஷனை முடிச்சுட்டு நாங்கள் தங்கியிருந்த பியாண்ட் கம்யூனிட்டி ரிசார்ட்டுக்கு திரும்ப போனோம். அந்த ஏசி டென் கேம்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்த நாள் காலையில் ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சு டைவிங் சென்டருக்கு போனோம். அவங்க அங்கேருந்து நம்மளை கைட் பண்ணி நம்மளை போட்டிங் ஏரியாவுக்கு கூப்பிட்டு போவாங்க. இந்த இடம் அர்பன் நோமாட் அட்வென்ச்சர்ஸில் இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த இடத்துல கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்கிறனால நம்ம பயப்படாமல் காரை பார்க் பண்ணலாம். சைடில் நிறைய கயாக்ஸ் இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். நம்ம கயாக்கிங்க்கு ஸ்கூபா டைவிங் முடிஞ்ச பிறகு வருவோம். ஸ்கூபா டைவிங்க்கு ஸ்விம்மிங் தெரிஞ்சால் தான் வரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம கூட வர இன்ஸ்ட்ரக்டர்ஸே நம்மளை அப்படியே ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி கூப்பிட்டு போவாங்க. நீங்கள் அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டுட்டு மோட்டர் போட்டில் ஏறணும். அங்கேருந்து ஒரு 20 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி ஸ்கூபா டைவிங் பண்ணுற இடத்துக்கு எங்களை கூப்பிட்டு போனாங்க.
இந்த ஸ்கூபா டைவிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இவங்க 6,500 8,500 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்களும் ஸ்கூபா டைவிங்கை சேஃபாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இவங்களோட காண்டாக்ட் நம்பர் இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வீடியோலையும் வரும். ஸ்கூபா டைவிங் ஸ்பாட்டுக்கு போன உடனே நம்மளை தண்ணிக்குள்ளே கூப்பிட்டு போகிற ப்ரொஃபஷனல்ஸ் நமக்கான கீர்ஸ்லாம் செட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் தான். தண்ணிக்குள்ளே கூப்பிட்றக்கா நம்மளை தள்ளிவிட்ட பிறகு கடைசியாக ஒரு தடவை எல்லா சயின்ஸ் அண்ட் சிம்பிள்ஸையும் எக்ஸாம்க்கு ரிவைஸ் பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு தடவை சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை மக்களே, ஏன்னா இந்த ஸ்கூபா டைவிங் ஏன் இவ்வளோ ஒர்த்துங்கிறத நீங்களே பார்க்க போகிறீங்க. உள்ள லைன் ஃபிஷ், சி ஆனிமனின் எக்கச்சக்கமான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் சேஃப்டி ரொம்பவே முக்கியம் பிக்கலே, அதனால இன்ஸ்ட்ரக்டர் சொல்கிறத கேட்டு நடக்கிறது ரொம்பவே நல்லது. பயங்கரமான வேற லெவல் ஸ்கூபா டைவிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் திரும்ப வந்தோம். உங்களுக்கு ஸ்கூபா டைவிங் பண்ணுறதுக்கு பயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்நார்க்லிங்கும் பண்ணலாம். ஸ்நார்க்லிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே போகாமல் தண்ணிக்கு மேலே இருந்துட்டு மண்டையை மட்டும் தண்ணிக்குள்ளே விட்டு மீன்களை பார்க்கறது. நமக்கு தண்ணினாலே ஆகாதுப்பான்னு சொல்கிறவங்களுக்கு கயாக்கிங் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும், ஏன்னா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே யார் தொழிலும் இல்லாமல் நம்ம பாட்டுன்னு துருப்ப போட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் இப்போ வீடியோவில் பாருங்கள். இதோட இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். நீங்களும் ஸ்கூபா டைவிங் இல்லைனா இந்த அட்வென்ச்சர்ஸ்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அர்பன் நோமாட் அட்வென்ச்சர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள் காண்டாக்ட் நம்பர் இன்ஸ்டா ஐடிலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வீடியோலையும் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம், நாங்கள் நம்பரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி ஸ்கூபா டைவிங் போகலான்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய அன்எக்ஸ்ப்ளோர்ட் பிளேசஸ்லாம் நம்ம சேனலில் கவர் பண்ண போகிறோம். அதனால் எவன் எக்ஸ்ப்ளோர் சேனலுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு இதை பற்றின ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜான எவன் எக்ஸ்ப்ளோருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நிறைய மெசேஜஸ் பார்த்தனால ரிப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும், ஆனால் கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணிடுவோம். அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ, டடா, பாய். இன்னொன்னு இன்னொன்னு இது ஆமா என்ன ஏன் இந்த மாதிரி